Hi guys. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா Fido's kennel தான் வந்திருக்கோம். இந்த Fido's kennel வந்து திருப்பூர்ல தான் இவங்களோட லொகேஷன் இருக்கு. இங்க இவங்க வந்து மல்டி பிரீட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த kennelல எவ்வளவு டாக்ஸ் இருக்கு, என்னென்ன பிரீட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம கூட ஃபிடோ ப்ரோ தான் இருக்காரு. ஸோ அவரை பற்றியும் இந்த இந்த கெனலோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய்ண்ணா, நான் உங்கள் கெனல் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம கெனல் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இதே லொக்கேஷனில் ஆல்மோஸ்ட் ஒரு 25 இயர்ஸ் மேலே இருக்கு. ஓகே. 1997லேருந்தே இருக்கு, அப்பா வச்சுருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அப்பாவே ஷோ பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே வச்சுட்டு தான் இருக்கோம். இப்போதான் நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் நான் வச்சிருந்த ஒரு 5-6 இயர்ஸாக நானே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இப்போதான் நான் அரௌண்ட் இந்த 1 இயராக தான் ஷோ பண்ணிட்டுருக்கேன். மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மின்பின்ஸ் பிரீட் பண்ணிருக்கோம். மின்பின்ஸ் ஷோ பண்ணிருக்கோம். இந்த இப்போ கையில் இருக்கவன் வந்து இவன் வந்து இப்போ டைட்டில் முடிச்சிட்டான், இந்தியன் சாம்பியன் இவன். அரௌண்ட் இப்போ இவனோட பப்பீஸ் ஒரு 20-25 பப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அது இல்லாமல் பெட் ஹோம்ஸுக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ உங்கள் கெனல் வந்து பார்த்தா நிறைய பிரீட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து என்னென்ன பிரீட்ஸ் வச்சுருக்கீங்க, எவ்வளோ டாக்ஸ் வச்சுருக்கீங்க? அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கவுண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பிட்ஸ் தான் வச்சுருப்போம். ஏன்னா நமக்கு மார்க்கெட்டில் நம்ம வச்சுருக்கோம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் சமாளிக்கிறதுக்கு நமக்கு ஒரு இது வேணும், கீ வேணும். அதனால இந்தியன் ஸ்பிட்ஸ் அதிகமாக வச்சுருக்கோம். மூவிங் அதிகமாக இருக்கிறதுனால அது நிறையா வச்சுருக்கோம். எப்போவுமே பப்பீஸ் இருக்கும் நம்மகிட்ட, இந்தியன் ஸ்பிட்ஸ் பப்பீஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா மின்பின் அதுக்கப்புறம் அதிகமாக வச்சுருக்கோம். அப்புறம் டேஷன் இருக்குது, பக் இருக்குது, லேப் இருக்கு, ஷெப்பர்ட்ஸ் இருக்கு, டாபர்மேன் வச்சிருக்கோம். இந்தியன் பிரீட்னா சிப்பி பேரை வச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்கோம். ராட்லாம் கூட வெளியே இருக்கு, நம்ம கெனல் இல்லை, முதல்ல வச்சிருந்த ராட் நிறைய வச்சிருந்தேன். அப்புறம் நான் எப்பவுமே இருக்க மாட்டேன், அப்பா தான் பாத்துக்குவாரு. அதனால அதெல்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம், அதனால கொடுத்துட்டேன். அண்ணா, நீங்க இப்ப இந்த மின்பின்னோட இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன, இதோட கேரக்டர்ஸ்ல கொஞ்சம் சொல்றீங்களா? இப்போ ஸ்பெஷாலிட்டிஸ்னால் பெருசாக டாக்ஸ்னாலே எல்லாமே இன்டெலிஜென்ட் தான், அது ஒன்றும் இது இதுக்கு அது அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா மின்பினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஹைப்பர் ஆக்டிவான ஒரு டாக். இப்போ சேம் அதே டாபர்மேனோட இன்டெலிஜென்ஸ் அப்படியே இருக்கும். ஆக்டிவ்னஸ் பார்த்தீங்கன்னா சின்ன ப்ரீடாக இருக்கிறதுனால நமக்கும் என்ன சொல்கிறது, சின்ன ஸ்பேஸில் கூட வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இடமே இல்லைங்க, வீட்டுக்குள்ளே தான் வச்சு வளர்த்தணும் அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிரேட் வச்சு கூட வளர்த்திக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இவனுக்கெல்லாம் ரா ஃபீடிங் கொடுத்தோன்னா ஒரு நேரத்துக்கு 150 கிராம்ஸ் சிக்கன் கொடுத்தோம்னா போதும். மார்னிங் ஒரு 150 கிராம்ஸ், நைட் ஒரு 150 கிராம்ஸ் கொடுத்தோம்னா போதும். அவ்வளோதான், ஒரு 300 கிராம் சிக்கன் ஒரு நாளைக்கு இருந்தால் போதும். ஃபுட் மெயின்டெனன்ஸ்லாம் மின்பின்க்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். பப்பியில் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் என்னென்னா சின்ன பப்பியாக இருக்கிறதுனால அது சாப்பிடுச்சா இல்லையா கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கிற கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நாங்கள் எங்கள் கையிலேருந்து எடுத்துகிட்டு அப்புறம் வளர்த்துறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த ஒரு வீனிங் டைமில் ஒரு கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு சர்வைவல் சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். போட்டு கொஞ்சம் நம்ம கேர் எடுத்து பாக்குற மாதிரி இருக்கும். இப்ப இந்த டாக் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கு. இப்ப இதோட அக்ரஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு, அதாவது ஆஸ் லைக், அதாவது உங்களுக்கு வந்து டாபர்மேனோட அவுட்புட்டே அப்படியே வரும் இதுல. அதாவது என்ன சொல்றது, ரொம்ப ஃபெரோஷியஸான பிரீட் தான் இவனெல்லாம். இப்ப இவங்க எல்லாம் ஷோ பண்றதுனால நான் வந்து இப்படி சோசியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். மத்தபடி நார்மலா வைல்டா விட்டு வளர்த்தணும்னா நல்ல என்ன சொல்ற கார்டிங் பக்காவா இருக்கும். உங்களுக்கு இப்ப ஒரு வீடு காம்பவுண்டோட இருக்குன்னா ஒரு 3 மின்பின் வச்சிருந்தீங்கன்னா போதும், யாரையுமே உள்ள விடாது. ஆனால் இப்போ நீங்கள் ஷோஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொன்னீங்க, நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஷோஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பண்ணி நான் பார்ட்டிசிபேட் நான் உள்ளே போட்டு நான் ஹேண்ட்லிங் பண்ண ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கேன். முன்னாடி அப்பா பண்ணிட்டுருந்தார். அப்போ நான் வந்து சின்ன பையன், எனக்கு குழந்தையாக இருக்கும்போது நான் போய் வேடிக்கை பார்த்துருக்கேன். அப்போல்லாம் அப்போருந்தே அப்பா பண்ணிட்டுருக்காரு. இப்போ எனக்கு அதில் அப்போருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நம்ம தனியாக நம்ம பண்ணுறவங்க போது சின்ன பையனுக்கு கொடுக்க மாட்டாங்கல்ல. இப்போ ஓரளவுக்கு நம்ம 2 இயர்ஸாக நீங்கள் ஹேண்டில் பண்ண, 2 இயர்ஸாக நான் ஹேண்ட்லிங்கும் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஷோஸ்க்கும் பார்க்கும்போது நீங்கள் எந்த மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கீங்க டாகுக்கு? அது தனியாக என்ன சொல்கிறது, இப்போது பப்பி வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நாள் அது பப்பி வளர 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 பார்த்தீங்கன்னா ஒரு ஷோக்கு எங்கெங்கே இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், ஒரு டாகோட ஒரு மூமெண்ட்டில் ஒரு ஸ்டேக்கிங்கில் அவனுக்கு எங்கெங்கே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட்ஸ் கொடுப்போம்.
அப்புறம் அதுக்கு வந்து என்ன சொல்றது, நம்ம இப்போ ஸ்டாக்கிங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும். எடுத்த உடனே ஒரு டாக் ஸ்டாக் பண்ணாது, மூமெண்ட்டும் ப்ராப்பராக கொடுக்காது. ஸோ அதுக்கு ட்ரைனிங்ஸ் கொடுப்போம். எந்த மந்த்லேருந்து நீங்கள் ட்ரைனிங்ஸ்லாம் நீங்கள் கொடுப்போம்? பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போது இவனுக்கெல்லாம் ஒரு 5 மந்த்ஸ்லேருந்தே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 4-5 மந்த்ஸ்லேருந்தே 7 மந்த்ஸ்லேருந்தே ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 11 மந்த்துக்கும் போதே அவன் டைட்டில் முடிச்சிட்டான். இப்போ நீங்கள் அண்ணா, இப்போ நிறைய பேர்த்து நான் கொஸ்டின் கேட்ட வரைக்குமே நீங்கள் எல்லாருமே குட்டியிலேயே வந்து ஷோக்குன்னு நம்ம தெரிஞ்சிருந்தா மோஸ்ட்லி எல்லாம் சொல்கிறாங்க. தெரியும், பப்பி இப்போது சின்ன குட்டி நம்ம ஸ்டாக் பண்ணும்போதே அதோட ஆங்கிலேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஆனால் குட்டி வளர்ந்து அது நடக்க ஆரம்பிக்கும் போது, அது ஓட ஆரம்பிக்கும் போது தான் அதோட காலில் எங்கே என்ன கம்ப்ளைண்ட் வருது. இப்போ ஒரு ஒரு பப்பிக்கு ஜாயின்ஸ் வீக்காக வரும். அந்த மாதிரி இருக்க பப்பிஸ்லாம் ஷோ பண்ணோம்னா மூவ்மெண்ட் கரெக்டாக காட்டாது நமக்கு. சரி, ஸோ அதனால் ஒரு 6 மாதம் நானே இப்போ இவனை 5 மாதத்தில் ட்ரெயின் பண்ணுறனாலுமே இவனுக்கு 7th மந்த் நான் இவனை பப்பியாக காட்ட ஆரம்பிச்சதுலேருந்து அரௌண்ட் இவனை நான் ரெடி பண்ணுறக்கே 10th மந்த் தான் இவன் ஆள் நல்லாவே என்ன சொல்கிற நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுக்க ஆரம்பித்தான். அது வரைக்கும் என்ன சொல்கிற கொஞ்சம் அவன்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இப்போ பைட் வந்து பார்த்தீங்கன்னா பப்பியில் வந்து விழுந்து முளைக்கும். ஸோ இவனுக்கு 2 பல்லு விழுகவே இல்லை. லாஸ்ட்டாக 10th மந்த் தான் விழுகவே ஆரம்பிச்சது. ஸோ அதனாலேயே எனக்கு வந்து பப்பி கிளாஸில் இவனுக்கு காட்டும்போது சிசி கிடைக்கல. ஸோ அந்த 10th மந்த்துக்கு அப்புறம் பைட்டெல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவனுக்கான கரெக்டான என்ன சொல்கிறது ரிசல்ட்டே கிடைச்சது. ஆனால் நீங்கள் இப்போ உங்கள் கிணல் நீங்கள் எந்த மாதிரி சர்வீசஸ்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க? சர்வீசஸ்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே பண்ணுறேன். மெயினாக போர்டிங் பண்ணுறேன். மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ டாக்ஸ் இருக்குது ஆனாலும் என் கேஜஸ் காலியாக இருக்குன்னு கேட்பீங்க. மெயினாக இப்போ போர்டிங் மட்டும்தான் பண்ணிருக்கேன். அங்கே அந்த பெரிய 3 ரூம் இருக்கும். ஜென்ரலாக போர்டிங்னு வந்தாலே அதுதான் வேணும்னு கேட்பாங்க. அதனால் போர்டிங் மெயினாக பண்ணிட்டுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா மேல் நிறையா வச்சிருக்கேன். மேல் டாக்ஸ் இப்போ மின் பின்னே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 2-3 ஃபீமேல் தான் இருக்கும். ஆனால் ஃபீமேலுக்கு ஈக்குவலாக மேலும் வச்சுருக்கேன். 3 மேல் 4 மேல் வச்சுருப்பேன். ஸோ ஸ்டடிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஃபீமேல்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா என்கிட்ட வந்து மேட்டிங் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பண்ணுறேன். ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் இல்லை, ஷோ ட்ரைனிங் பண்ணுறேன். இங்கேயே போர்டிங் போட்டு ஷோக்கு ட்ரெயின் பண்ணுறேன். ஷோ ஹேண்ட்லிங் பண்ணுறேன் நான். சரி, ஓகே. ஷோ ஹேண்ட்லர் நான் ப்ரொஃபஷனலாக ஷோ ஹேண்ட்லர். ஷோ ஹேண்ட்லிங் கூட பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் சர்வீசஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ டாக்கு இப்போ வந்து ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்ருக்கேன். இப்போ என்னென்னா சிக்கன் வந்து இப்போ ராஃப் ஃபீடிங் வைக்கிற மாதிரி இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்கிறது இப்போ குக் பண்ணி வைக்கிறது அப்படிங்கும்போது கஷ்டமாக இருக்கும். நீங்களே இப்போ வீட்டில் ஒரு டாக் வளர்த்துறீங்கன்னா உங்களுக்கு அதுக்காக காலையிலையும் ஈவினிங்கும் குக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ ராஃப் ஃபீடிங் இது பண்ணி வச்சிட்டோம்னா இப்போ அதுக்காக நான் ஃபுட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் ஆரண்டியில் இருக்குது, அதனால் ஆமாம் ஓனாக பண்ணிட்டுருக்கேன். அது இப்போ கொஞ்சம் நம்ம என்னோட லெவலில் அது இப்போது கொஞ்சம் இது டெவலப்மெண்ட்டில் இருக்குது. அது முடிஞ்சால் அது சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் போர்டிங்க்கெலாம் வந்து சார்ஜஸ் எவ்வளோ பண்ணுறீங்க? இப்போ சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ப்ரீடாக இருந்தால் 350, நார்மலாக ஒரு பீகிள் சைஸ் வரைக்கும் ஒரு 350, அதுக்கப்புறம் லேபுக்கு மேலே 400. ஓகேங்க. நீங்கள் இப்போ ஸ்டட்டிங்கில் என்னென்ன மேல்ஸ் வச்சுருக்கீங்க நீங்கள்? மேல்னா மேக்ஸிமம் எல்லா ப்ரீட்லையும் வச்சுருக்கீங்க. இப்போ லேபில் இருக்குது, ஜெர்மன் ஷெப்பர்டில் இருக்குது, டோர்மேனில் இருக்குது, சிப்காரை இருக்குது, மின்பின் இருக்குது, டேஷ் அண்ட் வச்சுருக்கேன். ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே வச்சுருக்கேன். இப்போ இங்கே ஸ்டட்டிங்கில் எவ்வளோ சார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? சார்ஜுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேஷ் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மின்பின்லேயே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது பணத்துக்கு ஏற்ற பண்ணி ஆரம்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ அவனுக்கெல்லாம் ஸ்டட்டிங் பண்ணுறதுனா கேஷ் மேட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு 6,000-7,000 கூட அவனுக்கு பண்ணி கொடுத்துருவேன். இப்போ இவருக்கு பண்ணோம்னா மினிமம் 15,000. அது பேப்பர் இருக்கோ சர்டிஃபிகேட் இருக்கோ சர்டிஃபிகேட் இல்லையோ அது அவனுக்கு பண்ணணும்னா 15,000 மினிமம் பண்ணிருக்கேன். பப்பி டம்ஸ்ல ஏதாவது நீங்க பண்றீங்க? பப்பி டம்ஸ்ல பண்றதுன்னா என்னன்னா பெருசா எல்லாருக்கும் பண்ணி தரது இல்லை, க்ளோஸ் சர்க்கிள்ஸ்ல மட்டும் பண்ணி தந்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம போய் அப்புறம் போய் பப்பிக்கு போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படி இருந்தது. இப்போ பப்பி இப்போ லிட்டர் ஆயிடுச்சுன்னா கூப்பிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி பப்பி வந்து நம்ம போய் பார்க்காம கொடுக்க மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, ஜென்யூனிட்டி இல்லை. அதனால நம்ம மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கேஷ் டம்ஸ் பண்ணிக்கிறது, நல்ல ஜென்யூனான பர்சன், நல்ல க்ளோஸ் சர்க்கிள்ஸ்னா மட்டும் பப்பி டம்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ நீங்க ஹேண்டில்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களா? ஹேண்டிலிங் வந்து உங்களோட ஓன் டாக்ஸ் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை வெளியில இருந்து? எல்லா ப்ரீட்ஸும் பண்ணுறேன், எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ப்ரையாரிட்டி அந்த டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மின்பின்னே வேற ஒருத்தங்க கஸ்டமர் டாக் போட்டிருக்காங்க அப்படின்னா நான் டாக் போட மாட்டேன். நம்ம அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணி. ஆனால் இப்போ நீங்கள் இவ்வளோ டாக்ஸ்க்குமே வந்து ஃபுட் மெயின்டெனன்ஸ்லாம் நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபுட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸை பொறுத்து அவங்களோட என்ன சொல்கிறது இப்போ ஒவ்வொரு டாக்ஸ் நல்லா சாப்பிடும், ஒவ்வொரு டாக்ஸ் சாப்பிடாது. ஒவ்வொரு டாக்ஸ் சிக்கன் சாப்பிடும், ஒரு டாக் பால் தான் விரும்பி குடிக்கும், ஒரு டாக் தயிர் குடிக்கும் பால் குடிக்காது. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போது சில டாக்ஸுக்கு ரா சிக்கன் கொடுத்துட்ருக்கோம், சில டாக்ஸுக்கு சிக்கன் பாயில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், சில டாக்ஸுக்கு சிக்கன் ரைஸோடு கொடுத்துட்ருக்கோம்.
ஆனா இப்போ வந்து நீங்க சிங்கிள் ப்ரீட் நம்ம பண்றாங்க அப்படினா அதோட அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி நம்ம பண்றது கொஞ்சம் பாசிபிள். இப்போ வந்து நீங்க மல்டி ப்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்கும்போது உங்களுக்கு அது எப்படி வர்க் ஆகுது உங்களுக்கு? இப்போ என்ன சொல்றது, நமக்கு இது புதுசு இல்ல, புதுசா இருக்கவங்க சரி ஒரே ப்ரீட் பண்ணா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும்னு. நமக்கு எப்படின்னா நான் சரி குழந்தையா இருக்கும்போது இருந்தே பாத்துட்டு இருக்கேன், ரெண்டாவது அப்பா கூட இருக்காரு, அதனால பிரச்சனை இல்லை நமக்கு. என்ன பெருசா நம்ம ஷோ பண்ற அளவுக்கு எல்லா பிரீடுமே நம்ம பண்ணல, செலக்டிவ் பிரீட்ஸ் மட்டும்தான், அதுவும் செலக்டிவ் டாக்ஸ் மட்டும்தான் ஷோ பண்ணிருக்கோம். எல்லா டாக்ஸும் ஷோ பண்ற மாதிரி தான் கண்டிப்பா அது ஒரு சிரமமா தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டாக்கு ட்ரைனிங் ஒவ்வொரு மாதிரி வேணும், ஒவ்வொரு மாதிரி இடம் வேணும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு. ஸோ அப்படிங்கும் போது நம்ம கிட்ட அந்த அளவுக்கு இல்லை, அதனால எல்லா பிரீட்ஸும் ஷோ பண்றது கஷ்டம். பட் கமர்ஷியலா வளர்த்துறது ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. மேல் வச்சிருக்கோம் எல்லா பிரீட்லயும், அதனால பிரீட் பண்றது கொஞ்சம் ஈஸியா. மேல் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஒவ்வொரு டாக்ஸும் தூக்கிட்டு மேட்டிங்க வெளியே போயிட்டு வரதுனால அதெல்லாம் சிரமம், அப்படி பண்ணோம்னா செட் ஆகாது. சோ நம்ம கிட்ட மேல்ஸ் இருக்கறனால பிரச்சனை. ஆனா இப்போ இந்த டாக் பாத்தீங்கன்னா இதோட இயர்ஸ்ல நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கு. இது 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 எப்படி ஆக்சுவலா இருந்தது? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதோட காது பாருங்க, இது வந்து வித்தவுட் கிராப்பிங், அதாவது இயர் கிராப்பிங் பண்ணணும் மின் பின்க்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் கிராப்பிங், இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிராப்பிங் பண்ணியிருக்கோம், ஷோ பண்ணுறதுனால கிராப்பிங் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுவாங்கன்னா காதில் வந்து ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி தான், எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த சைடில் இருக்கிறத கட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக லிஃப்டட் இயர்ஸ், நேச்சுரலாக லிஃப்டட் இயர்ஸாக இருந்ததுன்னா நம்ம அதுக்கு வந்து டேப்பிங் தேவை இருக்காது மேக்ஸிமம். இப்போ நேச்சுரலாகவே லிஃப்டட் இயர்ஸாகவே இருக்கும், இப்போது வித் கிராப்பிங் இல்லாமலுமே காது வந்து தூக்குன மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு டாக்ஸ். அந்த மாதிரி இருந்ததுன்னா டேப்பிங் தேவைப்படாது, லைட்டாக சப்போர்ட் டேப்பிங் மட்டும் பண்ணுறோன்னா போதும். இப்போ சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கையில் வச்சிருந்த பிளாக்கு அந்த டாக்கு பார்த்தீங்கன்னா காது வந்து கீழே தான் ஃபோல்ட் ஆயிருக்கும். இப்போ அந்த மாதிரி பப்பீஸ்க்கு நம்ம கிராப் பண்ணுறோம் அப்படின்னா டேப்பிங் கண்டிப்பாக போட்டோம். எந்த மந்த்தில் நீங்கள் இயர் கிராப்பிங் பண்ணுவீங்க? அதாவது காது லிஃப்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு 4-5 மந்த் கூட பண்ணலாம் காது நின்றுப்போம். இப்போ காது நிற்காத காது அப்படின்னா நம்ம ஒரு 3 மந்த்ஸ்லேயே தெரிஞ்சிடும். சரிங்க. ஸோ அது ஒரு 3 மந்த்ஸில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100 ஒரு 120 அந்த டேஸில் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ பிரீட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதோட இன்கம்லாம் உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட்டபுளாக இருக்கா? இல்லை இன்கம்னா அது லிட்டர்மெண்ட்னா பெருசாக நான் பண்ணுறது இல்லை. இப்போ என்ன சொல்கிறோம், செலக்டிவாக பண்ணுறேன். இப்போ இந்தியன் ஸ்பிரிட்ஸ்னா எப்போவுமே நான் ப்ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மற்ற ப்ரீட்ஸ் வந்து என்ன சொல்கிறது, என்னோட இதை பொறுத்து பண்ணலான்னு தோணுச்சுன்னா பண்ணுவேன், இல்லை வேண்டாம் ஹீட் ஸ்கிப் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் இயர்லி ஒன்ஸ் எடுத்துருவேன்னு வைங்களேன். ஸோ அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்போ பப்பீஸோட மார்க்கெட் வந்து ரொம்பவுமே டல் ஆகிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது நான் ப்ரீடிங் வந்து நான் ரொம்ப அந்த அளவுக்கு பண்ணுறது இல்லை, ஏன்னா நம்ம போட்டு பப்பீஸையும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நார்மலாக ப்ரீடிங்கில் இன்கம்னா இப்போது டோட்டலாக டவுன், லாக்டவுனில் நல்ல ஒரு பீக்கில் போச்சு, அதுக்கப்புறம் இப்போ அந்த அதோட எஃபெக்ட் இப்போ வந்து டோட்டலாக டல் ஆகிடுச்சு. அது போக எனக்கு இப்போ சர்வீசஸ், நான் வேறு ஷோ ட்ரைனிங்கு, ஷோ ஹேண்ட்லிங்கு, போர்டிங்கு இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு என்னென்னா நாய்க செலவுக்கு எனக்கு, அதாவது இந்த ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாய்களோட எக்ஸ்பென்சஸ்க்கு மேனேஜபிளாக இருக்குது. இப்போது ஃபீடிங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 kg சிக்கன் ஆகும் 3 டேஸ் ஒன்ஸு. ஸோ அப்படிங்க இப்போ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோ சிக்கன் வேணும்னு வைங்களேன், எல்லா டாக்ஸ்க்கும் சேர்த்து ஆவரேஜாக ஒரு 20 kgs வேணும். அப்படிங்கும் போது உங்களுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள், இப்போ பொமரேனியன் இருக்குது, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி 2 குட்டியெல்லாம் போட்டிருக்கு. எனக்கு அதோட நார்மலாக ஒரு ஃபீட் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கனாலே ஒரு 6 மந்த்ஸுக்கு அதுக்கு வந்து அதுக்கு அப்புறம் அது மேட் பண்ணுற மேலுக்கு எல்லாம் சேர்த்து ஆவரேஜாக ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 வரைக்கும் ஆகும் செலவு, 12-15,000 ஆகும் ஒரு நாய்க்கு. ஸோ அப்படி நான் எடுத்து நீங்கள் பண்ணும்போது அதில் 2 குட்டிங்கும் போது நான் ஒரு குட்டி 4000 ரூபாய்க்கு விற்றனால 8000 ரூபா தான் வரும். அதனால் அதுக்கு பண்ணுற செலவு நம்ம எடுக்க முடியுமானா இப்போ இந்த அதர் சோர்சஸ் ஆஃப் இன்கம் தான். இப்போ போர்டிங் பண்ணுறேன், ட்ரைனிங் பண்ணுறேன். இப்போ இந்த சிக்கனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கெனல் லெவலில் போய் கொடுத்துட்டு தான் இருக்கேன். சிக்கன் இப்போ நான் ஆரம்பிச்சிட்டேன், என்னோட லெவல் டெவலப்மெண்ட் முடிஞ்சது, இப்போ கெனல்ஸ் லெவலில் கொடுத்துட்ருக்கேன். பக்கத்தில் கெனல் வச்சுருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு இப்போ ஒரு நாளைக்கு 5 கிலோ அப்படிங்கிற இதில் ரேஷியோவில் அவங்க வாங்கிக்கிறாங்க. இப்போ ஒரு 5 டாக்ஸ் 5-6 டாக்ஸ் வச்சுருக்கவங்கலாம் அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது வீக்லி அவுட்கம்மே பார்த்தீங்கன்னா எப்படியுமே ஒரு 100 kgs வரைக்கும் வீக்லி நான் வெளியே சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன் சிக்கன். ஸோ அதனால் அதில் வர ப்ராஃபிட்டு. அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்கேன், கட்டு சேவல் ப்ரீடிங் பண்ணிருக்கேன். கட்டு சேவல் ப்ரீடிங் பண்ணி பெருசாக கட்டுறதில்ல, பட்டாவாகவே இப்போ கூ ஆரம்பிச்சுன்னா பட்டாவே கொடுத்துருவோம் ஒரு 3-4 ரூபா அந்த பட்ஜெட்டில். ஸோ அது ஓரளவுக்கு எனக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, அதனால மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். இல்லை வெறும் டாக்ஸ் மட்டும் வச்சு அதில் நான் ப்ரீடிங் எடுத்து அதில் நான் பப்பீஸ் எடுத்து மட்டும் நான் அதுக்கு மேனேஜ் பண்ணணும்னா கஷ்டம்தான். ஏன்னா நான் அதையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், எல்லாத்தையுமே நான் பார்க்கணுங்கும் போது ப்ரீடிங் மட்டும் ஆப்ஷன்னா கிடையாது. இப்போ எனக்கு இடம் இருக்குது, தோட்டம் இருக்குது, தோட்டத்தில் வச்சிருக்கிறதுனால போர்டிங் பிரச்சனை இல்லை. இப்போ போர்டிங் விடுற நாய், இப்போ நம்ம நாயை மிரட்டினோம்னா கம்முன்னு இருந்துக்கும், போர்டிங் வர நாய்கள் நம்ம மிரட்டக்கூடாது.
அதுல என்ன அவங்க வீட்டுல போய் வச்சிருக்காங்க, பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையினால வெளியே போறாங்க. ஸோ அதனால இங்கே விடும்போது அவங்க அங்கே கொடுக்குற அந்த அளவுக்கு இது வந்து நம்ம டாக்ஸுக்கு நம்ம கொடுக்க முடியாது. பட் இருந்தாலும் அதில் மிரட்டக்கூடாது, அடிக்கக்கூடாதுப்பா. அதனால கத்துனாலும் பரவாயில்லன்னு விட்டுறது. தோட்டங்கிறதுனால நமக்கு பெருசாக அதில் தெரியறதில்ல. இதே டவுனுக்குள்ளனா பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்று ரூம் போட்டு கன்சீல்டாக வச்சு வளர்த்துற மாதிரி இருக்கும். அப்படி வளர்த்துனோம்னா டாக்ஸ் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது. இப்போ இங்கேனா உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல என்விரான்மெண்ட்டு. கேஜஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாகலாம் வச்சுருக்கேன். இப்போ சும்மாவே ஒரு 10 கேஜஸ் இருந்ததுன்னா சுற்றி வச்சு அதுக்குள்ளேயே திறந்துட்டு அடைக்கிற மாதிரிலாம் வச்சு, நம்ம அப்படியெல்லாம் கிடையாது. பின்னாடியே கேஜஸ் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குமே ஒரு 1/2 ஏக்கரில் ஃபென்சிங் போட்டு தான் விட்டுருக்கேன். நாய்களை ஓப்பன் பண்ணி விட்டோன்னா காலையில் ஈவினிங் போய் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா ஃப்ரீயாக போய் விளாண்டுட்டு வர மாதிரி தான் வச்சுருக்கேன். அதனால் என்ன சொல்கிறது, வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது ப்ராஃபிட்டபுளாக மட்டும் வச்சுருக்கோம், அதுலேருந்து ப்ராஃபிட் மட்டும் நம்ம எடுக்கணும்னு பார்த்தும் பண்ணக்கூடாது. அதுகளும் பாவம் ஒரு உயிர் ஜீவன் தான். அதனால் அதுக்கு என்ன, இப்போ வெளியே இருக்கிற டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவுத்துட்டா ஒன்று போயிட்டு வராது. அதனால் கட்டியும் போட்டு கூட வச்சிட மாட்டேன். அது கேஜில் இருந்தாலும் அவுத்து வாக்கிங் பிடிச்சி காலையில் போனாலும் இங்கேயே போய் டாய்லெட் போயிடும். இருந்தாலும் அந்த கார்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படிதான் கொண்டு வந்துருக்கோம். அதுகளுக்கு என்ன தேவையோ அது பார்த்து கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறோம். இன்கம்ங்கிறது இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதுகளோட செலவையும் தாட்டிட்டு நம்மளுக்கும் அதில் ப்ராஃபிட் வர அளவுக்கு இன்கம் இல்லை. உங்களுக்கு அது டாக் ஃபுட்டுக்கு மேனேஜ் பண்ற அளவுக்கு? ஆமா, டாக் ஃபுட்டுக்கு மேனேஜ் பண்ற அளவுக்கு எனக்கு மத்ததுல வருது. ஓகே. இப்போ டாக்ஸ்லயும் ஃபுல்லா அது வரல, மத்ததுல இப்ப போர்டிங் பண்றேன். சோ இப்போ தோட்டத்துல வர வருமானம் வீட்டுல அவங்களுக்கு கொடுத்துறது, அதனால நமக்கு அது பெருசா நம்ம எதுவும் இது பண்ண மாட்டாங்க. சோ டாக்ஸ்ல வந்து அதர் என்ன சொல்ற அதர் சர்வீசஸ், இப்போ ஸ்டட்டிங் வரும் உங்களுக்கு, டாக் ஃபுட் இருக்கு, ஃபுட் கொடுக்குறேன்ல அது, போர்டிங், அது போக ட்ரைனிங், இதுல எல்லாம் வரதை வச்சு டாக்ஸோட எக்ஸ்பென்சஸ் சமாளிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் அது போக இது கோழி எல்லாம் பண்ணிருக்கறதுனால அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஃபுட்டெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ப்ரைஸில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு? இப்போ வந்து சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மின்சடி சிக்கன் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ சிக்கன் மட்டும்தான், வெறும் சிக்கன் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். அதில் இனி அடுத்தது என்னென்ன ஆட்ஆன்ஸ் பண்ணலாங்கிறது தான் இப்போது நான் டெவலப்மெண்ட்டில் பண்ணிட்டுருக்கிறது. ஸோ சிக்கன் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டர் பேஸ் பண்ணி தான். இப்போது ஒரு வீக்லி ஒரு 50 kgs எடுக்கிற மாதிரி கெனல்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு 60 அந்த ரேஞ்சில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஆர்டர் இது கம்மியாக இருந்தால், வால்யூம் கம்மியாக இருந்தால் 70-80 அந்த மாதிரி. நார்மலாக ஆவரேஜாக ஒரு 70 பெர் கேஜின்னு வச்சுக்கோங்களேன். அது நீ வந்து பெர் கேஜி, அதாவது கேஜி பேக்கெட்டாக எடுத்துட்டாங்கன்னா அப்படி, கிலோகிராம் இப்போ ஒரு கேஜி எடுத்துட்டாங்கன்னா அப்படி. இப்போ சிக்கன் எடுத்து கூட பாயில் பண்ணி கூட இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எப்படின்னா கெனலுக்கு எடுக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து பாயில் பண்ணி ரைஸோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கீமா பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அதிகமாக வராது. மேக்ஸிமம் ஒரு ஒரு டாக்ஸ் பார்த்தீங்கன்னா போன்ஸ் சாப்பிடாது, ஃப்ளஷ் மட்டும் சாப்பிடும். இதில் வந்து அந்த கம்ப்ளைண்ட் வரதில்லை. உங்களுக்கு கீமா பண்ணி நீங்கள் அதை வந்து இது பண்ணி பாயில் பண்ணி வச்சிடும்போது இன்னொன்று உங்களுக்கு போன் வந்து ஒரு டாக்ஸ் வந்து மென்று சாப்பிடாது, பவுடர் பண்ணி சாப்பிடாது, அப்படியே முழுசாக முழுங்கிடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு டைஜஷனில் கம்ப்ளைண்ட் வரும். எனக்கே நிறையா வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ எனக்குன்னு ஆரம்பித்ததான் இந்த ஃபீட் மேனேஜ்மெண்ட்டு. அது இப்போ ஓகே நமக்கு இருக்கு. ஸோ நமக்கு வந்து வெளியே கொடுத்தோம்னா அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்கும்ட்டு வெளியே பண்ணிட்டுருக்கேன்.